சோ ஐபிஎல் ஒரு பக்கம் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தது, மறுபக்கம் பாத்தீங்கன்னா அந்த கப்பை ஜெயிச்ச உடனே பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனிக்கு அடுத்ததான் அந்த நீல ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்க போது, ஒரு ஆபரேஷன் நடக்க போது அப்படின்ற தகவல் நேத்தே உங்களுக்கு எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கும். சோ நான் கொஞ்சம் டிலே தான், யூடியூப் லைட் இஷ்யூவால கொஞ்சம் வீடியோஸ் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎல் ஃபுல்லாகவே டோனி வந்து ஸோ ஒரு காலில் இன்ஜுரி அப்படின்றது நமக்கு பாதி, ஸோ மிட் ஐபிஎல்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு சில மேட்சஸில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு சில பாலை எகிரி பிடிக்கும் போது கீழே விழுந்து வலியில் துடிச்சது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அந்த வழியோடையே தான் இந்த ஐபிஎல் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாரு. ஸோ அந்த சிஎஸ்கே அந்த சென்னையில் வந்து அந்த தேங்க்ஸ் சொல்லும்போது கூட ஐஸ் கியூப் காலில் கட்டிக்கிட்டு தான் ஸோ அந்த தேங்க்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி நிறைய விஷுவல்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதை முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலை, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அந்த இன்ஜுரியை சரி பண்ணணும்ன்ற வகையில் ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கான வேலையை வந்து மும்பையில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திங்கக்கிழமை ஐபிஎல் முடிஞ்சது, செவ்வாய்க்கிழமை போயிட்டு ஸோ அங்கே இருக்க ஒரு மெடிக்கல் ரிசர்ச் சென்டரில் வந்து ஸோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அனலைசிஸ் பண்ணிட்டு ஸோ அதை வந்து சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதனும் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம், இந்த மாதிரி எடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்எஸ் தோனிக்கு வந்து அந்த சர்ஜரி நடக்க போது, முட்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் மீறி ஒரு சர்ஜரி நடக்க போது அதை பார்க்குறவரும் மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் எடுத்தாங்க. ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அவருக்கு பல இன்ஜுரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த ரிஷப் பண்ட்டை ஹேண்டில் பண்ண பர்திவால் என்ற டாக்டர் தான் எம்எஸ் தோனியும் இந்த வாட்டி ஹேண்டில் பண்ண போறாரு, அவர் தான் ஸ்பெஷலிஸ்டாக இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஒரு பக்கம் வருது. ஸோ இன்னைக்கு எம்எஸ் தோனிக்கு அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 1 or 2 weeks ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரைனிங் இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி போக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஒரு வாக்குறுதி வேறு கொடுத்துருக்காரு, அடுத்த சீசன் நான் வந்து விளையாடுவேன், அந்த ஃபேன்ஸுக்கு நான் கொடுக்குற ஒரு பரிசு இதுதான் அப்படின்றத. ஸோ அதுக்கான வேலையை இப்போவே ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த நீ இன்ஜுரி இப்போயே ஆரம்பித்தாதான் அது சரியாகிறதுக்கு 1 month ஆகலாம், 2 months ஆகலாம், ஸோ சில டைம் எடுக்கும், அந்த டைம் வரையுமே பொறுத்து. ஸோ அதை கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆகிட்டு வரணும் அப்படின்றது தான் டோனியோட முடிவாக இருக்குது. ஸோ அது நல்லபடியாக முடியும் அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து நம்ம வேண்டிப்போம், எல்லாமே கரெக்டாக வரும்னு நானும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.